Hello friends, welcome to Riddles Recipes, Mom's Kitchen, Cooked with Love. வணக்கம் friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பர்மீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் முட்டை மசாலா. இது முட்டை வேக வச்சு ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெறும் கடாயில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்குவோம். அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு வறுக்கணும். இந்த மிளகாய் வறட்சி நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது இடித்த மிளகாய் பண்ண போகிறோம். மிளகாய் கொஞ்சம் வறுப்பட்டோன்னே அது ஒரு பிளேட்டில் மாற்றி அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சீச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு டவலில் கொஞ்சம் நேரம் போட்டு வெயிலு கீழேயோ இல்லை ஃபேன்லேயோ உலர்த்தினோன்னா வெங்காயம் பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் குடிக்காது, அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ கடாயில் எண்ணெய் சூடானோன்னே நம்ம சீச்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வறுப்போம். வெங்காயம் கொஞ்சம் செவக்க ஆரம்பித்தோன்னே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். இந்த வெங்காயம் பொரிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா இது ரொம்ப செவந்துருச்சுன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதே சமயத்தில் சரியாக வறுபடலைனாலும் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வராது. அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கரெக்டான ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து எடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வெங்காயத்தை எண்ணெயிலேருந்து எடுத்து எண்ணெயை வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருவோம். அடுத்தது நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்க பூண்டையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டுலாம் நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த பூண்டை எண்ணெயிலேருந்து தனியாக எடுக்காமல் இந்த எண்ணெயோடே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இடித்த மிளகாய், கொஞ்சம் தண்ணியில் உப்பும் லெமன் ஜூஸும் கலந்து வச்சுருக்குறோம். அது புளி தண்ணி, கொஞ்சம் மல்லி இலை பொடிசாக நறுக்கினது, நம்ம வறுத்து வச்ச பூண்டு எண்ணெயில் அப்படியே வச்சுருக்குறோம். இப்போது நம்ம வேக வச்ச முட்டையை கொஞ்சம் நடுவுலேருந்து கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் புளி தண்ணி, கொஞ்சம் எலுமிச்சை தண்ணி உப்பு சேர்ந்தது, பூண்டு கொஞ்சம் எண்ணெயோடு சேர்த்து, வறுத்த வெங்காயம், கடைசியாக மல்லி இலை வச்சோன்னா சுவையான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.